இந்தியா எரிசக்தி வார நிகழ்ச்சிகளை பிரதமர் நரேந்திர மோடி இன்று பெங்களூரில் தொடங்கி வைக்கிறார். கர்நாடக மாநிலத்திற்கு இன்று ஒருநாள் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் புதிய ஹெலிகாப்டர் உற்பத்தி மையத்தையும் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். பெங்களூரில் இந்தியா எரிசக்தி வார நிகழ்ச்சிகளை காலை 11:30 மணிக்கு தொடங்கி வைக்கிறார். மாற்று முறை எரிசக்தியில் இந்தியாவின் திறனை வெளிப்படுத்தும் நோக்கில் 3 நாட்களுக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதில் உலகம் முழுவதிலும் உள்ள 30 அமைச்சர்களும் 30,000-க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகளும் கலந்து கொள்கின்றனர். இதில் சர்வதேச பெட்ரோலிய மற்றும் எரிவாயு நிறுவன தலைமை செயல் அதிகாரிகளின் வட்டமேஜை கலந்துரையாடலில் பிரதமர் கலந்து கொள்கிறார். தொடர்ந்து பசுமை நகருக்கான பேரணியை பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். பின்னர் துமாக்கூருக்கு செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் நிறுவனத்தின் புதிய ஹெலிகாப்டர் தொழிற்சாலையை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். கடந்த 2016 இந்த தொழிற்சாலைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டி வைத்த நிலையில் தற்போது அதனை அவர் தொடங்கி வைக்கிறார். கிரீன்ஃபீல்டு ஹெலிகாப்டர் மையமான இது 615 ஏக்கரில் உருவாக்கப்பட்டுள்ளது. இலகரக ஹெலிகாப்டர்களும் அதன் பாகங்களும் இங்கு தயாரிக்கப்படுகின்றன. இந்த நிகழ்ச்சியில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் பாதுகாப்புத்துறை உயரதிகாரிகள் கலந்து கொள்கின்றனா்.